ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூழ் ஊற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குழம்பு என்ன செய்வோம், கருவாட்டு குழம்பு. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கைஸ், உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்படியே கொஞ்ச நேரம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்படியே வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்படியே அதை கொஞ்சம் வறுத்துருங்க. இதை வறுத்த பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுட்டு அதை கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்டில் இந்த மாதிரி கலரில் வரணும் ஆனியன். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கிரணக்கிழங்கு இருந்து எல்லாமே போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கூழ் ஊற்ற போகிறனால எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி போட்டோம். இன்கேஸ் நீங்களும் கூழ் ஊற்றுறீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க. தக்காளி வந்து அப்படியே போட்டுறாதீங்க, ஃபுல்லாக அரிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனா தக்காளி தக்காளியாக இருக்கும் அங்கங்கே. அப்படியே தக்காளி பேஸ்ட்டை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 1 மினிட்டு. ஆச்சி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் ஸ்பைஸிக்கும் கொஞ்சம் கலருக்கும் தான் போடுறோம் ஆச்சி மிளகாய் தூள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, புளி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி போட்டுக்கோங்க, ரொம்பலாம் போட்டுக்காதீங்க. இதுக்கு ரொம்ப போடாதீங்க சொல்கிறேன்னா, ஏற்கனவே புளி தண்ணி நிறைய ஊற்றிருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம் தண்ணி. வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் பத்தலைனால காரம் போட்டுக்கணும். இன்னும் தண்ணி பத்தலைனால கொஞ்சம் முடி தண்ணி போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் பத்தலைனால. எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் 10 மினிட்ஸ் இல்லைனா 8 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
அடிக்கடிக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருங்க. அப்போ தான் குழம்பு வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். அதுதான் முடிஞ்சது. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிடுங்க, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கான் மறக்காமல் தட்டிவிடுங்க. பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.